ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு ரவியர் சேலஞ்ச். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, அமெரிக்கால ஒவ்வொரு வருஷமும் ஹெட்லஸ் சிக்கன் திருவிழா அப்படின்னு ஒரு விழா கொண்டாடப்பட்டு இருக்கு. இந்த விழாக்கு பின்னாடி சுவாரஸ்யமான பின்னணி இருக்கு. அந்த பின்னணி என்னன்னா, தலையை துண்டிச்சதுக்கு அப்புறமும் 18 மாசம் உயிரோட ஒரு கோழி இருந்திருக்கு. விதவிதமா நான்வெஜ் சமைச்சு சாப்பிடுற நம்மளுக்கு திகில் தரக்கூடிய விஷயம்தான் இது. இந்த சம்பவம் சுமார் 73 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதாவது, தட்டில் வச்சிருக்க சிக்கன் பீஸ் ஒன்று அசைஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோழியை அறுத்ததுமே அதோட உயிர் பிரிஞ்சிரும் அப்படின்னு நம்பிட்டு இருக்க நம்மளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஷாக் தர நியூஸ் தான். அது என்னன்றத பின்னாடி வர வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1945 செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி கிளோடரோ மாகாணத்தில் பண்ண வச்சிருக்கிற லாய்ட் வில்சன் அப்படின்றவரும் அவரோட மனைவியான கிளாரா அப்படின்றவங்களும் சேர்ந்து தங்களோட ஃப்ரூய்டா அப்படின்ற பண்ணையில் வளர்க்கப்பட்ட கோழிகளை வந்து அறுத்துட்டு இருந்தாங்க. வில்சன் வந்து தலையை துண்டிச்சு அறுத்து போடுவாரு. அவங்க மனைவியான கிளாரா அதை வந்து சுத்தம் செய்கிறதையே வாடிக்கையாக வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு நாள் வழக்கம் போல தலையெல்லாம் அறுத்து போட வழக்கமாக எல்லா கோழியும் இறந்துடும். ஆனால் இந்த கோழி மட்டும் துடிச்சிட்டே இருந்துச்சு. சரி, கொஞ்ச நேரத்தில் அடங்கிடும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. நிமிடங்கள் கடந்து மணி நேரம் கூட ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அதுக்கப்புறம் தலையை துண்டிச்ச கோழி எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே பயந்துட்டாங்க. ஏதாவது ஒரு கெட்ட ஆவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு இருட்டறையில், அதாவது சின்ன பெட்டியில வந்து அடைச்சு வைக்கிறாங்க அந்த கோழியை. நீங்க கேட்கலாம், தலை துண்டிச்சதுக்கு அப்புறமும் கோழி நடப்பதெல்லாம் இயல்பு வாழ்க்கையில நடக்கிற காரியமா அப்படின்னு. ஆனா அந்த கோழியை வெட்டவும் அவங்களுக்கு பயமா இருந்துச்சு. அப்படி வெட்ட போனா கோழியை பிடிச்சிருக்க கெட்டாவி நம்மளை பிடிச்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் கூட அவங்களுக்கு இருந்துச்சு. இதனால நாள் முழுசும் அந்த கோழியை அடைச்சிட்டு மறுநாள் இந்த கோழி இறந்துருக்கும் அப்படின்னு நினைச்சு பாக்குறப்போ அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. கோழி அசைஞ்சிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சரி, இந்த கோழியை எங்கேயாவது வித்தரலாம் அப்படின்னு சொல்லி கோழியை எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. அங்க எங்ககிட்ட அதிசயமான பறவை ஒண்ணு இருக்கு அப்படின்னு விளம்பரப்படுத்துறாங்க. விளம்பரப்படுத்தினோடனே அங்க இருக்க கூட்டம் எல்லாம் கூடி அந்த கோழியை பத்தி கேக்குறாங்க. அப்போ அந்த கோழியை பத்தின தகவல் எல்லா இடத்துலயும் பரவிருச்சு. அப்போ உள்ளூர் பத்திரிக்கைக்காரங்க ஒருத்தவங்க வோல்ஸ்டரை பேட்டி கொடுக்க சொல்றாங்க. அப்படி பேட்டி கொடுக்கவும் அந்த நியூஸ் இன்னும் அதிகமாகவும் வேகமாகவும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பெருநகரத்துல இருந்து இந்த கோழியை ஆய்வு செய்ய கொடுத்தீங்கன்னா அதுக்கு நாங்க தக்க சன்மானம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. வோல்ஸ்டர் வசிக்கிறது கிராம பகுதி. அங்கிருந்து ஆய்வுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா 300 கிலோமீட்டருக்கு அதிகமா இருக்கு. எப்படி கொண்டு போக போறோம்? ஒருவேளை கொண்டு போற வழியிலேயே இந்த கோழி இறந்துட்டா நம்ம பயணத்துக்கு செலவழிச்ச பணம் எல்லாம் வீணாகிடுமே அப்படின்னு யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த கோழி ஆரோக்கியமான கோழியும் இல்ல, தலை துண்டிக்கப்பட்டு இருக்கு. அதனால அதுக்கும் வழி இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பண்ணையில இருந்து கிடைக்கிற வருமானம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வேற வழி இல்ல, இந்த கோழி ஆய்வு செய்ய கொண்டு போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த நிலையில தான் கோழியோட தலை துண்டிச்சு கிட்டத்தட்ட 4 மாச காலம் ஓடிருச்சு. இத்தனை காலமா உயிரோட இருக்குதே அப்படின்னு வோல்டர்ஸ் மற்றும் அவரோட மனைவிக்கு தைரியம். அதனால ஆய்வுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. உடாக பல்கலைக்கழகத்திற்கு கொண்டு போறாங்க. அங்க கொண்டு போய் அந்த அதிசய கோழிக்கு நிறைய டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதே நேரத்துல வேறு சில கோழிகளோட தலையையும் அறுத்து பாக்குறாங்க. பல்வேறு கோணத்துல அறுத்தாலும் மற்ற கோழிகள்லாம் தலையை அறுத்த உடனே கீழே விழுந்து கோழியோட உயிர் பிரிஞ்சிருது. அது எந்த கோணத்துல அறுத்தாலும் இதுதான் நிலைமை. ஆனா இந்த கோழி மட்டும் ஏன் இறக்காம இருக்கு அப்படின்ற மர்மம் மட்டும் யாருக்கும் தெரியவே இல்லை. அந்த கோழிக்கு மைக் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. மைக் அப்படின்ற தலையில்லாத கோழி நம்பிக்கையோட வடிவமா எல்லாரும் வர்ணிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா நகரத்துக்கு வந்துட்டாங்க. ஆய்வெல்லாம் நடத்தப்பட்டு இருக்கு. அதுக்கிடையில செய்திகள் இன்னும் நிறைய பேருக்கு பரவிடுச்சு. நிறைய மக்கள் அமெரிக்காவுக்கு மைக்கோட சுற்றுலா செல்ற அளவுக்கு மைக்கோட புகழ் பரவிட்டே இருந்துச்சு. கலிபோர்னியா, அரிசோனா அப்படின்னு பல நகரங்களுக்கும் பயணிக்கிறாங்க. பறவையோட பயணத்தை பத்தியும் அதோட செய்கைகள் மற்றும் நடவடிக்கைகள்ல ஏற்பட்ட மாற்றங்கள் குறிச்சும் எல்லாம் மிகவும் கவனமா கவனிச்சு பதிவு செய்யப்பட்டு இருக்கு. இந்த கோழிக்கு பல கடிதம் வருது. வந்தது எதுவுமே பாசிட்டிவான விஷயத்த சொல்லவே இல்லை. அதற்கு மாறா நாசி படையினரோட இந்த கோழியை ஒப்பிட்டு மைக்க கொன்றுங்க, அது நம்மளை அழிக்க வந்திருக்கும் தீய சக்தி அப்படின்னு சொல்றாங்க. முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு மைக்கோட அரிசோனா மாகாணத்துல இருக்கும் ஃபோனிக்ஸ் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போறாங்க. அங்க எதிர்பாராத விதமா மைக்கோட உயிர் பிரிஞ்சிருது. கிட்டத்தட்ட 18 மாசங்க பிறந்து 18 மாசம் இல்ல, அதோட தலை துண்டிச்சு 18 மாசம் பயந்துட்டு எந்திரிச்சு பார்க்கும்போது அங்க மைக் அலறிட்டு இருந்திருக்கு. தொண்டையில ஏதோ அடைச்சிருக்கும் போல சுத்தம் செய்யலாம் அப்படின்னு
சிரஞ்ச தேடும் போதுதான் பீனிக்ஸ் நகரத்துக்கு வரும்போது சிரஞ்ச கொண்டு வரல, எங்கேயோ தொலைச்சிட்டோம் அப்படின்னு ஓல்சனுக்கு தெரியுது. கொஞ்ச நேரத்துல அந்த மைக் மூச்சு திணறி இறந்துருதுங்க. கடைசியா இது தொடர்பா ஆராய்ச்சியை மேற்கொண்ட பல்கலைக்கழகங்கள் என்ன கூறுதுன்னா, கோழியோட தலையை வெட்டும் போது அதோட கண்கள் அழகு போன்ற பகுதிகள் மட்டும் வெட்டியிருக்காங்க. கோழியோட முழு தலையானது அதோட கண்களுக்கு பின்னாடி இருக்கும், எலும்பு போன்ற அமைப்புல தாங்க இருக்கும். ஓல்சன் வந்து முகத்தை மட்டும் வெட்டினால கோழியோட கழுத்து நரம்பும் மூளையின் 80% பகுதியும் பாதிப்பு ஏற்படல. இதனால கோழியோட இதய துடிப்பு, சுவாசம், பசி, செரிமான பாதை இது எல்லாமே இயல்பாக இருக்கு அப்படின்னு அந்த ஆய்வுல சொல்றாங்க. இதனால தாங்க இந்த கோழி 18 உயிரோட இருந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.